உன் ஃப்ரெண்ட் இவ்வளோ மோசமானவனா? கடவுளே, யார் செஞ்ச புண்ணியமோ, என் பொண்ணு வாழ்க்கைய கடவுள் காப்பாத்திட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருந்தா கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருப்போம். நல்ல வேளை, சரியான நேரத்துல கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. அம்மா பாரு, எங்க அவ வெளியில தாண்டா இருக்கா? நமக்கு இப்படி இருக்க அவ மனசு எப்படி இருக்கும்? பாவண்டாவ, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அருண் விஷயத்துல பாரு அவசரப்பட்ட மாதிரி, தெளிவ் விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டேன். பாருவை கூட்டிட்டு வாங்க, அவளை தனியா விட வேணாம். எதோ தோணுதுமா? அழட்டும், விடுடா, அவ நல்லா அழட்டும். அழுது அழுது அவ ஒரு முடிவுக்கு வரட்டும். என்ன என்னடா பண்ண சொல்ற? கல்யாணம் நடந்திருந்தா என் வாழ்க்கை நாசமாயிருக்கும். நல்ல வேளை அருண் வந்து அதை தடுத்தான். அருண் மனச புரிஞ்சிக்காம நான் அவனுக்கு பாவம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப அவன் முன்னாடி எந்த முகத்தோட போய் நிற்பேன்? நான் செத்தா என்ன பார்க்க அருண் வருவான், அதுவே எனக்கு போதும். சாரி அருண், எனக்காக நீ ஒரு துளி கண்ணீர் விட்டா அந்த கண்ணீர் என் பாவத்தை கழுவிடும். கதவு திறமா பாரு, நான் சொல்றதை கேளு பாரு.
காய்கறி சப்ளை பண்ணுறவனோட கான்ட்ராக்டை ரெனியூவல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கா. இதெல்லாம் நான் எப்போ பார்த்துருக்கேன்? எல்லாம் ஓ முடிவு தானே? இல்லைக்கா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். மனசில் அதெல்லாம் வச்சுக்க கூடாது. வைபவ் கூட நான் எத்தனை தடவை திட்டியிருக்கேன், அதுக்காக அவன் என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா? நீ என் தம்பி, இந்த குடும்பத்தில் ஒருத்தன். இந்த நினைப்பு மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும். போ, போய் வேலையை பாரு. ம், போ. ஸ்வேதா, எப்படியோ உங்க ஆன்ட்டி மியூசிக் ஆல்பம் பண்ண ஓகே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை,
வைபவ் விருப்பப்பட்ட மாதிரி அவன் டான்ஸ் மியூசிக்ல இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் ஹோட்டலுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அதுல வைபவ் ரொம்பவே குஷியா இருக்கா. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச தொழில், இதெல்லாம் அமையும் போதுதான் ஒரு மனுஷன் முழுமையான சந்தோஷத்தை அடையிறான்னு தெரிஞ்சிருந்தோம். நான் வைபவ் விஷயத்துல கொஞ்சம் பிடிவாதமா இருந்துட்டேன். அதான் இப்போ அவன் விருப்பப்படியே வாழட்டுமேன்னு அப்படியே விட்டுட்டேன். என்னதுக்கு கூட்டு வந்தீங்க? வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க கிரிஷ். வா கிரிஷ், உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்கார், உட்காருங்க. உட்காரு, வா, கம் ஆன், சிட் டவுன், உட்காரு. என்ன குடிக்கிறதுக்கு, ஜூஸா, காஃபியா, டீயா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஆண்டி. எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்ல. முதல்ல நீ உட்காரு, வா, உட்காரு. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். வைபவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். பொண்ணை முடிவு பண்ற விஷயத்துக்கு தான் உன்னை வர சொன்னேன். புரியலையா ஆண்டி? உங்க பையனுக்கு பொண்ணு முடிவு பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. உங்க குடும்பத்துல தான் இவ்வளோ பேர் இருக்கீங்களே. இருந்தாலும் பொண்ணுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீ ஒருத்தன் தானே இருக்க. புரியலையாப்பா, நான் பொண்ணுன்னு சொன்னது ஸ்ருதிய. அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சந்தோஷம் தானே? நிச்சயமா மாமி. வெக்கப்படுறியா? ஐயோ, வெக்கப்படுறானா? உங்க அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா இத பத்தி நான் அவங்க கிட்ட வந்து பேசி முடிவு பண்ணிருப்பேன். அவங்க இல்லாததுனால ஸ்ருதி வாழ்க்கைய ஒரு அண்ணனா இருந்த நீ தானே முடிவு பண்ணணும். வைபவுக்கும் ஸ்ருதி மேல காதல் இருக்கு. ஸ்ருதிக்கும் வைபவ் மேல நிறைய அன்பு மரியாதை இருக்குதுங்க ஆண்டி. இப்போ என் தங்கச்சி உயிரோடு இருக்கானா, அது காரணமே வைபவ் தானே. அவரோட ரத்தத்தை கொடுத்து காப்பாத்திருக்காரு. உயிரை காப்பாத்தினவரே அவளுக்கு ஒரு வாழ்க்கையும் கொடுக்கறாருனா இதை விட சந்தோஷமான விஷயம் ஒரு அண்ணனா எனக்கு வேற என்ன இருக்க முடியும் ஆண்டி. கடவுளே இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. இதுல நாம என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம எல்லாருமா போய் ஸ்ருதிய வீட்டுல பார்த்து அவகிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு வருவோம். ஸ்ருதி வைபவ் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான் இருக்கீங்க ஆண்டி? முதல்ல என் மருமகளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கல்யாண நாள்ல அப்புறமா குறிச்சுக்கலாம். இனிமே நீங்க ரெண்டு பேரும் அங்க தனியா இருக்க வேண்டாம், அது சேஃப் இல்ல. இங்க வந்துருங்க. அப்புறம் ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரி சுரா காஃபி வந்துருச்சு இல்ல, இனிமே அவ சந்தோஷமா இருக்கணும். உங்களை பார்க்க யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க. யாரியா? அந்த பொண்ணு பேரு ஏதோ நந்தினியா, கூட அவங்க அம்மா வந்திருக்காங்க. நந்தினியா? ஆமாண்ண. முதல்ல வர சொல்லியா? சரிண்ண. அண்ணே அதோ இருக்காரு. அசல் அம்மா பொண்ணு மாதிரியே நடந்து வர்றாங்க. இதுதான்ப்பா பொம்பளைங்கிறது. வணக்கம் ஐயா. ஆமா, நீங்க பாட்டுக்கு உள்ள வர வேண்டியது தானே? ஏன் இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்லங்கய்யா, அது ஆமா, எங்க அந்த பரதேசி? உன் தாய் மாமன் கேரக்டர். அதுவா? உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கு. ஏன், என்னவா அந்த பரதேசிக்கு? கிரிஷ் கூட சண்டை போட்டதுல கீழே விழுந்து அடிபட்டுருச்சுங்க. அதான் ஒரு ஆஃபர் போட்டு படுத்துட்டு இருக்காப்ல. இதுக்குதான் படம் முடிஞ்ச உடனே பணம் தரண
கேப்பா? சரியான ஹிட்டுங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆண்டியே அம்மானே மறந்து போய் கூட ஆண்டி பூண்டின்னு சொல்லக்கூடாது. சரிங்கய்யா. இவங்க என் அம்மானோ சந்திர என் தாய் மாமன்னோ எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அந்த பரதேசி கிரீஷ் கொஞ்சம் புத்திசாலியாச்ச. அவன் பார்வைக்கு நீங்க எல்லாம் ஓகேவா?
அவனுக்கு ஒன்னும் உங்க மேல சந்தேகம் இல்லையே. அட நீங்க வேறயா, வேஸ்ட் பீஸ் அவன். சைட் அடிக்கிறதுக்கு பொம்பளை விட கேவலமா பயப்படுறான். அப்படியெல்லாம் ஒன்றும் அவசரப்பட்டுறாதீங்க. என்னோட முதல் டார்கெட்டே அவன்தான். அவரை வச்சு தான் நான் ஸ்ருதியை காலி பண்ண போறேன். ஏற்கனவே அவன் எங்கிட்ட காலி ஆயிட்டாயா? இப்பதான் முதல்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் போல இருக்கு. ரீசார்ஜ் ஐடியால மொத்த சார்ஜும் போய் கெடுக்கிறான். ஆமா, இப்ப நீ எங்க தங்கி இருக்க? இப்ப நான் கிருஷ் வீட்டில் தான் இருக்கேன். எங்க அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு போன மாதிரி ஒரு செட்டப், அப்புறம் என்னை வந்து மிரட்டுற மாதிரி மாமாவுக்கு ஒரு கெட்டப். இதெல்லாம் பார்த்து அந்த கிருஷ் ஏமாந்துட்டான். சரியான ஏமாலியா அவன்? என்னை கூட்டிட்டு போய் அவன் வீட்லயே தங்க வச்சுக்கிட்டான். அந்த ஸ்ருதியும் என்னை நம்பிட்டான். அவனை எப்படி வளைக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் உங்களுக்கு நான் அந்த ரூட்டை போட்டு கொடுத்தேன். நீ அந்த வீட்லயே இரு. இனிமே தான் நீ நடத்த வேண்டிய நாடகம் நிறைய இருக்கு. சரி, அந்த பரதேசி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா இல்லையா? அதான் சொன்னேயா, அவன் என்னை பார்த்த முத பார்வையிலேயே அவன் ஃபியூஸ் போயிட்டான். அதெல்லாம் பத்தாது. சீக்கிரம் அவனை உனக்கு தாலி கட்ட வைக்கணும். அப்பதான் அவன் குடுமி நம்ம கைக்கு வரும். அந்த குடுமியை வச்சுதான் ஸ்ருதிக்கு நான் டார்ச்சர் ஆரம்பிக்கணும். எப்ப உங்க கல்யாணம்? ரொம்ப அவசரப்பட்ட எப்படியா? இவ்வளோ சின்ன பொண்ணு, இப்பதான பழக ஆரம்பிச்சிருக்கா? இன்னும் என்ன என்கிட்ட பேச்சு நீளுது? நீ இவளுக்கு ஒரிஜினல் அம்மா இல்ல, ஒட்டிக்கிட்ட அம்மா. அது மனசுல இருக்கட்டும். இங்க பாரு நந்தினி, வாழ்க்கையில எப்பவும் சென்டிமெண்ட் எல்லாம் வச்சுக்க கூடாது. உனக்கு அப்பாவி முகம் இருக்கு, அதுதான் உனக்கு பிளஸ் பாயிண்ட். அதை பார்த்துதான் அந்த பரதேசி கிருஷ் மயங்கி இருக்கான். நான் சொல்லும் போது அவனை தாலி கட்ட தயார்படுத்தி வச்சிருக்கணும். அதே மாதிரி நான் சொல்லும் போது தாலிய கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? புரியுதுங்கய்யா. நீ கூலிக்கு நடிக்க வந்திருக்க, அது மனசுல இருந்தா போதும். தாலி கட்டிட்டான்னு அத கையில பிடிச்சுக்கிட்டு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு வேதாந்தம் பேசுறது இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு. அதெல்லாம் அஞ்சலி தேவி காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்தோட முடிஞ்சு போயிருச்சு. கொலையும் செய்வாள் பத்தினின்னு நீ தான் நிரூபிக்கணும். ஐயா, எனக்கு தேவை பணம். இதுக்கு முன்னாடி கூட நீங்க எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க. என்ன, அதுல எல்லாம் நான் சைடு ஆர்டிஸ்டா இருந்தேன். இப்ப நீங்க மெயின் ஆர்டிஸ்டா கொடுத்துருக்கீங்க. என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியுமா? வெரி குட். இதாமா உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும். என்ன? ரிஷ்ய கல்யாணம் பண்ணி ஸ்ருதியை டார்ச்சர் பண்றது நம்மளோட நோக்கம். ஆனா அந்த வீட்டுக்கு நான் போறதுக்குள்ள ஸ்ருதி கல்யாணம் பெரிய வீட்டுக்கு மருமகளை போயிடுவா போல இருக்கே. மஞ்சுளா பையன் வைபவுக்கும் ஸ்ருதிக்கும் எல்லாரும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. ஸ்ருதியும் அதுக்கு சம்மதிச்சிட்டாயா? நீ கவலைப்படாதமா, நீ சொன்ன எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். ஒன்னு அந்த வீட்டு மருமகளாக்கி ஸ்ருதிய பணக்கார வீட்டுக்கு நிம்மதியா அனுப்பி வைக்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஸ்ருதி கூட ஒன்னையும் அந்த பெரிய வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். ஆமா நந்தினி, மஞ்சுளா வீட்டுக்கு ஸ்ருதி மட்டும் போக போறதில்ல, நீயும் அவ கூட போக போற. அங்க போய் நீ என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையும் உனக்கு நான் நேரம் வரும்போது சொல்றேன். அது வரைக்கும் நீ ஸ்ருதி வீட்லயே இரு. கிருஷ்ண உன் கையில வச்சுக்க.